ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜேவினேஷ் ஹோம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ப்ரான் கிரேவி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடிச்சும் போட்டுக்கலாம். இது செவந்துட்டு இருக்கிறப்பவே நம்ம வந்துட்டு 4 பொடிசா நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியோட வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான். நல்ல செவக்க வதக்கணும். இதில் நம்ம வந்து ப்ரானுக்கு தேவையானதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்கப்பவே 2 தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு அடுப்பை இந்த நேரத்தில் கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா தூள் வாடை வந்துட்டு மூக்கில் ஏறிடும் உங்களுக்கு. நான் வந்து ப்ரான் 1 கிலோ நல்லா வந்துட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். நீங்கள் மூடி போட்டு மிதமான தீயில 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். இதில் நம்ம வந்து பியூரி பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா சுருளை சுருளை வதக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி அதெல்லாம் வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்போ 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் பதம். இதில் நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை மிளகாய் சாறு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். சூப்பரான ப்ரான் கிரேவி, ரொம்ப ஈஸியாக மினிமம் இன்க்ரீடியன்ஸோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.